ஈரோடு தொகுதியில் மாலை 6 மணிக்கு பிறகு வெளியூரை சேர்ந்தவர்கள் வெளியேற வேண்டும் தேர்தல் ஆணையம் உத்தரவு நவீன தீண்டாமைக்கு எதிராக பல்கலைக்கழக சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசு காது கேளாதவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் என்ற சொற்களை மாணவர்கள் சேர்க்கையில் இனி பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டில் இன்று நடைபெறுகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வு 5446 பதவிகளுக்கு 55,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ரத்து செய்யக்கோரிய வழக்கு பணப்பட்டுவாட ஆதாரங்கள் இல்லை என்று உயர்நீதிமன்றம் தள்ளுபடி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது மாசு திருவிழா பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு மதுரை திருமங்கலம் முனிகாண்டி கோயிலில் அசைவு திருவிழா கோலாகலம் சாதி பேதமின்றி அனைத்து பக்தர்களுக்கும் பிரியாணி பிரசாதம் சென்னை கோயம்பேட்டில் கடத்தப்பட்ட நபர் மாங்காடு அருகே பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை சினிமா பைனான்சியர் உள்ளிட்ட 4 பேர் கைது தேர்தல் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக எடியூரப்பா அறிவிப்பு மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியை வளர்க்க பாடுபடுவேன் என உறுதி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க